அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வேர்ட் டாக்குமெண்ட்டில் எப்படி பண்ணோன்னு உங்களுக்கு காட்டினேன். இது வந்து கண்டினியூ வீடியோ தான், அதோட தொடர்ச்சியான வீடியோ தான். இதை வந்து நான் எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லித்தரப்போகிறேன். பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் நிறைய ஆன்லைன் கன்வெர்ட்டர் சைட்ஸ் இருக்குது, ஆனால் நம்பகமாக இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா இது உங்களுடைய தனிப்பட்ட படங்கள் அப்படிங்கிறப்போ பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதனால் கூகுள்லேயே உங்களுக்கு தனியாகவே கன்வெர்ட்டிங் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. நெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல புள்ளிகள் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் டிரைவ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் வந்து பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் நியூ அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல் அப்லோடுன்னு இருக்கும், இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட சிஸ்டமில் இருக்கிற அந்த பிடிஎஃப் டாக், அதாவது அந்த எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் சேவ் பண்ணிங்களா, அந்த டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதை நீங்கள் மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சேவ் ஆகும். இப்போ பாருங்கள், மெயின் டிரைவில் வந்து இந்த வேர்ட் டாக்குமெண்ட் ஏறிடுச்சு. இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் வித்துன்னு இருக்கும், அந்த ஓப்பன் வித்தில் டாக் ஹப் அண்ட் பிடிஎஃப் சைன் அண்ட் எடிட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா ஓப்பன் வித்துன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து டாக் ஹப் பிடிஎஃப் சைன் எடிட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு பட்டன் சைடில் இருக்கும், இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு விதமான டாக்குமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணிக்க முடியும். ஒன்று உங்களோட சிஸ்டமில் பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகும், இன்னொன்று கூகுள் டிரைவில் டவுன்லோட் ஆகும். இப்போ நான் வந்து சிஸ்டமில் செஞ்சு காட்டுறேன். இப்போ கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் ஆகி இங்கே பக்கத்தில் பாருங்கள் சக்ஸஸ்னு வந்துருச்சு. அப்படி இல்லை எனக்கு வந்து என்னோடய ஃபோன்லேயும் வேணும், என்னோடய டிரைவ்லேயும் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா திரும்பவும் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டிரைவ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் டு டிரைவ்னு வந்துடும், இதுவும் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் தான் டிரைவ் ஆகும். இப்போ பாருங்கள், ஷோ இன் டிரைவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாகவும் இருக்கும். இது வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சாம்பிள் இமேஜ் பக்கத்தில் வேர்ட் டாக்குமெண்ட் நம்ம ஏற்றுன டாக்குமெண்ட் இருக்குது, இது வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக மாறின டாக்குமெண்ட் இருக்குது. நீங்கள் இதை தாராளமாக வந்து எங்கனாலும் நீங்கள் ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.